ஹாய், ஹலோ, வெல்கம் டு பிஹைண்ட் தி சீக்ரெட்ஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நாம பார்க்க போறது நுன்சகா டியூட்டோரியல் 3. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சவங்க லைக் பண்ணுங்க. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஏற்கனவே நம்ம ரொட்டேஷன்ஸ் பார்த்துட்டோம், எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணுறது, நம்ம எப்படி அட்டாக் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம ஒரே கையில் அட்டாக் பண்ணுறத விட கை மாற்றி அட்டாக் பண்ணணும். ஸோ அந்த கை மாற்றி அட்டாக் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும், அதுக்கு முதல்ல நீங்கள் நுன்சக்கா தெரிஞ்சுக்கணும். இந்த நுன்சக்காவுடைய முதல் இந்த பகுதி கொஞ்சம் வெயிட் கம்மியாகவும் இந்த பகுதி வெயிட் ஜாஸ்தியாகவும் இருக்கும். அதாவது வீசுறதுக்கு ஈஸியாக இந்த இடம் கம்மியாகவும் இந்த இடம் வெயிட் ஜாஸ்தியாகவும். அப்போது நார்மலாக நாம் வந்து வீசுறது, நம்ம இப்படி வீசும்போது இப்படி வேற நாம் இதை இப்படி நம்ம ரொம்ப பின்னாடி எடுத்து போயிட்டோம்னா இதை சுற்றி நம்ம தாடையை அடிக்க வரும். இந்த தாடையை அடிக்காமல் நாம் எப்படி வந்து இதை பின்னாடி பிடிக்கணும் அப்படின்னா, நீங்கள் எப்போதுமே கைக்கு இந்த சைடு இந்த பக்கம் இந்த பக்கம் தான் நீங்கள் பின்னாடி கொண்டு வரணும், முன்னாடி கொண்டு பின்னாடி கொண்டு வரணும், முன்னாடி கொண்டு வரணும். இப்போ கையை நீங்கள் நார்மலாக வச்சாலே பிடிச்சிக்கலாம், கையை நீங்கள் நார்மலாக வச்சால் பிடிச்சிக்கலாம். இதோ பாருங்கள், ஒரு அட்டாக் கொடுத்து பின்னாடி மாற்றுறோம், ஒரு அட்டாக் கொடுத்து பின்னாடி பிடிச்சி இந்த கைக்கு மாற்றுறோம். இதுதான் வந்து கைக்கு மாற்றது. ஸோ இதுதான் வந்து கை மாற்றுறது. இந்த கை மாற்றுறது ஒரு டெக்னிக் பாருங்கள், எடுத்து இப்போ ஒரு தாக்குதல் பிடிக்கிறோம், பேக் தாக்குதல், ஃப்ரண்ட் 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 தாக்குதல் பிடிக்கிறோம். ஸோ இதை வந்து நம்ம ஃபாஸ்ட் ஆஃப் பண்ணோம்னா ஒரு அழகாக இருக்கும். இதுதான் நம்ம இன்றைக்கி கற்றுக்கக்கூடிய பாடம்.